வணக்கம், டெய்லர் ஆனந்த். இப்போ வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம், தைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பெல்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான லூப்பு முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பெல்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். லூப்பு ஒரு 8 ரெடி பண்ணிக்கங்க. அப்புறம் ரெண்டு சைடு 4 4. பெல்ட் அட்டாச் பண்ணும்போது உள்ள அந்த மார்க்கில் மார்க் பண்ணதில் கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கங்க. ஏன்னா இது வந்து லைனிங் உள்ள லைனிங்கெல்லாம் அதையும் கொடுக்கல, ஆர்டினரி சிம்பிளாக தைக்கிறது. நம்ம அந்த சைடில் வர கரம்பாகத்தை வச்சு சிம்பிளாக பெல்ட் ரெடி பண்ணுறோம். நீட்டாக இருக்கும், ஆனால் லைனிங் கொடுக்கலன்னா இது வச்சாலும் நீட்டாக இருக்கும். அடித்து திருப்பி மெல்டிப் அப்படியே போட்டுங்க. ஏன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு, ஃபுல்லாக கொஞ்சம் லென்த் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. லூப்பு ரெடி பண்ணிவிட்டு மெல்டி போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு தேய் போட்டு லூப்பு கவர் பண்ணிங்க. நம்ம வேணுங்கிற அளவு லூப்பு வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் பேக்கெட்டு வந்து 7 இன்ச் முதலே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ பேக்கெட் துணியை வந்துட்டு கரெக்டாக வெட்டி வச்சுருக்கோம். பேக்கெட் துணி கீழே வச்சு அதுக்கு மேலே பேண்ட் துணி அதுக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு முதல்ல அந்த கிராஸாக மேலேருந்து கீழே ஒரு தையல் போடணும். ஃபஸ்ட்டாக நமக்கு எந்த அளவுக்கு கிராஸாக வேணுமோங்கிறது பார்த்து தையல். மார்க் பண்ணதுலேயே அந்த தையல் போட்டுட்டு குதிரையோட பிசுறு வச்சுட்டு கட் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியாக தைக்கிறது தான் இது. இன்வெர்ட் பண்ணி தைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் சின்ன ஒரு பிட்டு ஒரு 1 இன்ச் அகலத்தில் வந்துட்டு கரபாகத்தை எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி பைப்பிங் வர்ற மாதிரி. நான் சைடு கிராஸ் பேக்கெட்டு வைக்கிறதெல்லாம் வந்து இப்படி தான், அந்த பைப்பிங் பேக்கெட்டு தான் வைக்கணும். ஆர்டினரி வச்சா நல்லா இருக்காது. அடித்து நம்ம திருப்பும்போது அந்த 1/2 இன்ச் பைப்பிங் வர்ற மாதிரி ஒரு ஸ்டிப் தையல். பைப்பிங் பெருசாகாமல் ஒரு அளவாக ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி ஊசிட்டே போட்டுங்க. ஊசிட்டே போட்டு பேக்கெட்டு நார்மலாக எப்போ மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். பேக்கெட்டு போட்டு முடிஞ்சது. சிம்பிளாக நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரியே தான், அதில் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இது வந்து சைடில் மேல் டிப் போடுற மாதிரி தான் பேண்ட்டு தைக்கிறோம். ரெண்டு பக்கம் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு மெயினாக வந்து பேக் பாக்கெட்டு தான் நீங்கள் மெயினாக நோட் பண்ணணும். ஏன்னா பேக் பாக்கெட் வந்து பைப்பிங் பேக்கெட்டு வைக்கிறேன். பைப்பிங் பேக்கெட்டு நான் இந்த டைப்பில் நீங்கள் மேக்சிமம் யாரும்
செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பைப்பிங்க இந்த கேன்வாஸ் ஒருஞ்ச அகலத்தில் வெட்டி ரெண்டு சைடும் முதல்ல ரெண்டு பக்கம் இப்படி தைச்சிக்கங்க. தைச்சிட்டு அந்த பைப்பிங் அளவு மட்டும்தான் கேன்வாஸ் இருக்கும், வாக்கி இருக்கிறத கட் பண்ணிடணும். அந்த மாதிரி தான் பைப்பிங் பாக்கெட் போடுறேன். நான் நிறைய பேர் இந்த பைப் பாக்கெட்டை வந்து கேன்வாஸை வந்து அப்படியே மடித்து வச்சுக்குவாங்க. இது வந்து நான் மடித்து வைக்கிறது இல்லை, பைப்பிங் அளவு மட்டும் வச்சு அப்படியே கட் பண்ணுறோம். பாக்கெட் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக அயன் பண்ணி எடுக்கும்போது பாக்கெட் அவ்வளோ நீட்டாக இருக்கும். அடியில் பாக்கெட் துணி வச்சுருக்கணும். முதல்லையே நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரியே தான், இந்த பைப்பிங் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கரெக்டாக குதிரையோட வச்சுட்டு தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு மேக்சிமம் வந்து பேண்டில் வந்து மெயினாக வந்து பைப்பிங் பாக்கெட்டு தான் மெயின். பேக்கில் சைடு பாக்கெட்டும் பைப்பிங் பாக்கெட்டும் வச்சாலே பேண்ட் தைச்சு முடிஞ்ச மாதிரி தான். இப்போ இப்படி வச்சதுக்கப்புறம் இன்னொரு துணியை வந்து கரெக்டாக இப்படி வச்சு கரெக்டாக ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் அந்த கேப்பு வந்து அரைஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். ரெண்டுக்கு உண்டான கேப்பு வந்து அரைஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. மெயினாக வந்து அதுதான் அது. இப்போ வந்து இந்த கேன்வாஸ் அப்படியே மடிச்சிருங்க. நீங்கள் இதே மாதிரிலாம் நோட் பண்ணுங்கள், கேன்வாஸை மடித்து ஒரு தையல் போடுங்க. அது எதுக்குன்னா சும்மா அந்த அந்த பைப்பிங் மாதிரி நிற்கிறதுக்கு வேண்டியது அந்த தையல். தையல் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுங்கிறத வச்சு கரெக்டாக கட் பண்ணி வாக்கியை வெளியெடுத்துருங்க. பைப்பிங் அளவு மட்டும்தான் கேன்வாஸ் இருக்கணும். பார்த்தா பைப்பிங் அளவு இருக்கணும், ஜாஸ்தியும் வரக்கூடாது கம்மியும் வரக்கூடாது. பைப்பிங் அளவு கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு சைடும் அதே மாதிரி இங்கே ஒரு டெம்மி தையல் போட்டு இந்த பக்கம் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் பேக்கெட் ஓப்பன் பண்ணணும். முதல்லே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா ஓப்பன் பெருசாகிடும், ஃபினிஷிங் கரெக்டாக வராது. நான் நிறைய பேர் பேக்கெட்டை இந்த கேன்வாஸ் அப்படியே மடித்து தைப்பாங்க, அதை விட நல்ல ஃபினிஷிங் வரும். தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் பேக்கெட்டு. கேன்வாஸ் உள்ளே இருக்கிறதுனால மந்தமாக இருக்கும், வெட்டி எடுக்கிறதுனால வந்து அது நல்ல ஃபினிஷிங் வரும். இப்போ இந்த துணியை மடித்து இது வந்து ஒரு டம்மி தையல். அந்த நம்ம பேக்கெட்டு தைச்சி முடித்ததுக்கப்புறம் தையல் பிரித்து எடுக்கிற மாதிரி ஒரு தையல். இப்போ போடுறது சும்மா ரஃபாக போடுற தையல், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தையலை பிரிக்கணும். கரெக்டாக மடித்து அந்த பைப்பிங்க்கு சென்டரில் தையல் போடுங்க. சென்டரில் தையல் போடுறது வந்து பிரிக்கிற தையல். நம்ம பேக்கெட்டு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஊசிட்டி போடுவோம், அது பிரிக்க வேண்டியதில்லை. இது வந்து பைப்பிங் அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிறதுக்கு ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம். இது இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா. எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் தான் பேக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா சைடு ஓப்பன் ஆகிடும். இந்த வி பாயிண்ட் வெட்டுறது இடத்துலலாம் ஓப்பன் பெருசாகி போயிடும். கரெக்டாக வி பாயிண்ட் ரெண்டு சைடும் கரெக்டாக எடுத்துருங்க. கரெக்டாக அடித்து திருப்பி முதல்ல ஒரு குறுக்கு கட்டி வச்சுங்க. தானியம் பண்ணிக்கோங்க. தானியம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு
ரெண்டு பக்கம் முதல்ல கரெக்டாக பைப்பிங் நல்லா எடுத்து விட்டு ரெண்டு சைடும் டானை பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போவே நல்லா இருக்கும், அயன் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபினிஷிங் நல்லா காமிக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்போ பாக்கெட் போடுற மாதிரி கவர் பண்ணி இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணலாம். ஜாயிண்ட் வந்து நம்ம மேல் டீப்பு மேலே ஊஸ் டீப்பு வர்ற மாதிரி தான் தைக்கிறோம், அதனால் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லாக போட்டு ஒரு ஊஸ் டீப்பு. குதிரையோட தையல் போடுங்க, போட்டதுக்கப்புறம் திருப்பி ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் ஊஸ் டீப்பு மேல் டீப் வர்ற மாதிரி. இப்போ வந்து பெல்ட்டு பெல்ட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். பெல்ட்டு ஜாயின் பண்ணும்போது அடி பேண்ட்டு துணி அடியில் உள்ள துணி வந்து லூஸு கொடுக்காமல் லைட்டாக லூஸு கொடுக்காமல் அடித்தாலே கரெக்டாக வரும். லைட்டாக எதுக்கும் இழுத்தே அடிங்க, அதிகமாக இழுக்காமல் லேசாக இழுத்திங்கன்னா பேண்ட்டு நம்ம பெல்ட் அடித்து திருப்பினதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லா வரும், சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். நம்ம லூஸ் கொடுத்து அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பும்போது சுருக்கு வரும். பெல்ட் அட்டாச் பண்ணும்போது அதை நீங்கள் பார்த்துங்க, திருப்பினதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும். இப்போது இந்த பெல்ட்டை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அயன் பண்ணி தைச்சிங்கன்னா நீட்டாக வரும். அயன் பண்ணணும், அப்போ இந்த வீடியோ எடுக்கிறனால அயன் பண்ணலை. பெல்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரு அயன் பண்ணி சென்ட்ரு மடிப்பெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் பண்ணுற ஃபினிஷிங் நீட்டாக வரும்.
லூஸு நம்ம செக் பண்ணிவிட்டு வெட்டும் போதே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சைடில் 6 இன்ச் 4 இன்ச் விட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வெட்டு மாதிரி கரெக்டாக வரும். நான் அதிகம் வெட்டும் போது துணி அதிகம் விடுறதில்லை, அதனால் ஒரு 4 இன்ச் பிசுறு விட்டு அடிச்சினாலே கரெக்டாக வரும். ஒரு கால் அடிக்கும் கீழே இருந்து அடிச்சிருவாங்க, இன்னொரு கால் அடிக்கும்போது மேலே இருந்து, ஏன்னா அப்படி அடிக்கும்போது தான் அந்த இது வந்து பிசுறு கரெக்டாக கரெக்டாக தெரியும். ஒன்று கீழே இருந்து ஒன்று மேலே இருந்து அப்படி அடிக்கும்போது கரெக்டாக வரும். முதல்ல ஜிப்பு பிளே கிட்ட வந்து முதல்ல நம்ம கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா நகராமல் இருக்கிறதுக்கு ஜிப்பு பட்டி கிட்ட கரெக்டாக வச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா நகராது. ஃப்ரெண்டு வந்து இந்த ஓப்பன் சைடு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு முதல்ல இங்கே கட்டி வச்சதுக்கப்புறம் ஜிப்பு ப்ளை அடிக்கும்போது நீங்கள் இன்சை உள் சைடு ஜிப்பு பார்த்து தான் அடி தைக்கணும், அப்போ தான் அது வந்து அந்த ப்ளை கிட்ட கரெக்டாக இதாக கரெக்டாக வரும். உங்களுக்கு அந்த இன்சைடு இருக்கு ஜிப்பு இருக்குது இதில் பார்க்கும்போது கிளியராக தெரியாது, நீங்கள் ஜிப்பு நீங்கள் நார்மலாக அப்போ தைக்கிற மாதிரி தான். பேக்கில் வந்து கேன்வாஸு பெல்ட்டுக்கிட்ட கரெக்டாக வச்சு முதல்ல கட்டிக்குங்க, இடுப்போட மெஷர்மெண்ட்டு கரெக்ட் பண்ணி இங்கே கட்டிக்குங்க. கட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடில் ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா நகராமல் இருக்கிறதுக்கு பேக்கில் முதல்ல கட்டிட்டு அப்புறம் ரவுண்ட் அடிச்சிங்கன்னா நீட்டாக ஈஸியாக இருக்கும். பேக்கில் ஒரு 3 தையல் போடுங்க கரெக்டாக, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அப்படியே கொண்டு போயிடலாம். 3 தையல் போட்டுக்கோங்க, 3 தையல் போட்டதுக்கப்புறம் மடிச்சு அடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இந்த ஃப்ரண்ட் ஜிப்பு ஜிப்பு கிட்ட அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அடிக்கணும். ஃப்ளை அடிக்கும்போது ஒரு 1 இன்ச் அகலத்தில் அடிச்சுக்கங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்சது, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக தைச்சு எடுத்துடலாம். இன்னும் ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாக்கெட்டெல்லாம் அவ்வளோ நீட்டாக வரும். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.